மதுரைப்பட்டி சேர்ந்த அருமையான அழகு மற்றும் சத்திரம்பட்டி இவர்கள் இணைந்து ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, thank you.
என்ற எழிலான சக்தி மாதா அமைதிபலி கண்டவளே அழகு உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரியம்மையே இமையாளன் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரியம்மையை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். பொய்யே சொன்னாலும் பொருத்தமா சொல்லுவோம். நான் என்ன பொய் சொன்னேன்? உரிய உரிய
உருகி அவர் நினைச்சுக்கிட்டே இப்படி உருகி போயிட்டேன்னு அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி ஊருக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லல அப்படின்றீங்க. ஆமா, அந்த முருக பெருமாளை நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். முருக பெருமாள்? ஆமா. யாரு தெரியாது உங்களுக்கு? முருகனை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? அந்த சிவபெருமான் நெட்டிக்கல்ல இருந்து அந்த முருகன் அவர்தான். வெற்றிவேல் முருகனுக்கு அவர்தான். பாருங்க, மாப்பிள்ளைய கிடைக்காது, போய் போய் இரண்டாம் தரமா அடுத்தவ புருஷனுக்கு போய் வாக்கப்பட ஆசைப்படுது அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படியா? பாருங்க, ஒருத்தர மனசுல நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் யாருமே நிமிந்து கூட பார்க்க கூடாது. அதான் உண்மையான காதல் பார்த்தீங்களா? பாருங்க, எனக்கும் தோணுது அறிவெல்லாம் நல்லாத்தான் வேலை செய்யுது. இந்த அறிவு சொல்லுது, ஏற்கனவே அவருக்கு மனைவி இருக்கு, நீ போய் என்னத்த பண்ண போற, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அறிவு தடுக்குது. இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, மனசு சின்ன குழந்தை மாதிரி
இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எதையாவது பார்த்து இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அதை வாங்கி கொடுத்தா தான் அமைதியா இருக்கும். இல்லைன்னா அது வரையும் அட்டை புட்டிக்கும் அந்த பிள்ளைங்க எனக்கு வேணும் 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 அப்படின்னு. அப்படிதான் அந்த மனசு சின்ன பிள்ளை மாதிரி என்ன சொன்னாலும் சமாதானம் ஆகவே மாட்டேங்குது. அவருக்கு எத்தனை புண்டாட்டி என்ன பண்ணா எத்தனை புண்டாட்டி இருந்தாலும் சரிதான், அவர் தான் உனக்கு புருஷ, நீ தான் அவருக்கு புண்டாட்டி அப்படின்னு இந்த மனசு சொல்லுது. நான் என்ன பண்றது அப்படின்னு பாருங்க. அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றது ரொம்ப சுலபமான விஷயம், அதே நம்மளுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயம். ஆமா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன விஷயம் தெரியுமா? யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நமக்கு நல்லது சொல்ல ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா குறவளை கடிச்சிருவாங்க சொல்ற மாதிரி பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுக்குமே அடுத்தவங்களை சொல்லிடுவான், நம்மளுக்கு அதை எடுத்துக்கணும்னா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாருங்க ஒரு சின்ன விஷயம், ஒருத்த சாமி கிட்ட வரம் கேட்டு போனாலும் என்ன வரம் கேட்டு போனோம் அப்படின்னா, எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும். அப்படி 1,00,000 ரூபாய் பணம் கிடைச்சா உனக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைக்க அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டானே 1,00,000க்கு. சரி அப்படின்னு அந்த தெய்வம் என்ன பண்ணிருச்சா, 1,00,000 பணத்தை கொடுத்துருச்சு வரம் கேட்ட மாதிரியே. 1,00,000 பணம் கைக்கு வந்துருச்சு. அப்ப தேங்காய் உடைக்கணுமா இல்லையா? இவ வேண்டுதல் அப்படி, 1,00,000 பணம் கிடைச்சா ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல். அப்ப இவனுக்கு தோணுச்சா, இவ்வளவு சுலபமா பணம் கிடைச்சிருச்சு, இவ்வளவு சுலபமா பணம் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டாமே இருந்திருக்கே அப்படின்னு மனசு வந்தீங்கள. சரி ஆனா வேண்டிட்டு உடைச்சதே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப நேர கடைக்கு போய் கேக்குறான், ஒரு தேங்காய் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அந்த கடைக்காரர் சொல்றாரு, 1 தேங்காய் 5 ரூபா அப்படின்னு. 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி சாமி உடைக்கணுமா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அவனுக்கு சரி வெள்ள ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு, இதுக்கு குறைச்சா தேங்காய் எங்கே கிடைக்கும் கேட்கிறான். அப்ப பக்கத்து ஊர்ல போய் கேட்பா அங்க தேங்காய் குறைவா இருக்கும் அப்படின்னு இந்த கலக்கரை சொல்றாரு. அப்ப பக்கத்து ஊருக்கு போயிட்டான், பக்கத்து ஊர்ல போய் கேட்கிறான் ஒரு தேங்காய் எவ்வளவு அப்படின்னு. இங்க உள்ள கடையில 1 தேங்காய் 3 ரூபான்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. அத்தாடி 3 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி சாமி உடைக்கணுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அப்ப அதுக்கு மனசு வரல. அப்ப அந்த கடைக்காரத்தை கேக்குறேன், இதுக்கு குறைச்சல எங்க தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு, இதுக்கும் குறைவா? அப்ப சொல்றாரு, இங்க நிக்கிற தென்னை மரம் இல்லாம இன்னொட்டு மரம் தான், இதுல நீயா ஏறி பறிச்சுக்கிட்டா தேங்காய் பறிச்சுக்கிட்டா 1 காய்க்கு 1 ரூபாய்தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரு அந்த கடைக்காரு? இவ என்ன பண்ற, 1 ரூபாய்க்கு தேங்காய் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நேர போறான். ஆனா இவனுக்கு மரம் ஏற தெரியாத, அது வேற விஷயம், மரம் ஏற தெரியாதவே 1 ரூபாய் தேங்காய் தேங்காய்க்காக போறான். போய் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி மரத்துல ஏறிட்டான். மரத்துல ஏறினவே கீழே பாருங்க, வெள்ளம் மரத்துக்கு கீழே அடியில, எங்க வளைவாக இருக்கு மரம், மேல நிக்கிறேன் கீழே ஊத்து பார்த்த கீழே வெள்ளம் போய்கிட்டே இருக்கு. அப்ப நீ ஏறினவன் என்ன பண்ண, திடீர்னு ஒரு காத்து, சரியான காத்து, காத்துல என்ன பண்ணவன் கீழே உள்ள போனவன் இங்க உள்ள மட்டையை பிடிச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல. அப்ப கீழே குனிஞ்சு பார்த்தா வெள்ளம் போய்கிட்டே இருக்கு, மேல தொங்கிக்கிட்டு இருக்கான், மடியில 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன் பாருங்க. இவனை காப்பாத்த, யார் காப்பாத்துவா? அப்பதான் பக்கத்துல பார்த்தேன் ஒருத்த யானைய குளிப்பாடிக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, அண்ணே என்னை காப்பாத்தி விட்டுருங்க, கீழே இறக்கி விட்டுருங்க, உங்களுக்கு 10,000 பணம் தர்றேன் அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு ஒரு ஆசை, இந்த காலத்துல யாரும் 10,000 பணம் கொடுப்பாங்களா? அப்ப இவன் 10,000 பணம் தரேன்னு சொல்றானே அப்படின்னு அங்கே ஏந்து நேரா வந்து யானைய வச்சுட்டு இவன் காலை நிமிந்து பிடிப்போம் அப்படின்னு பின்னா அண்ணார இந்த யானை என்ன பண்ணுச்சு, நகர்ந்து போயிருச்சு அங்கிட்டு. அப்ப இவன் என்ன பண்ற, இவனும் அவன் காலத்தை பிடிச்சி இவன் தொங்குறேன், ரெண்டு பேருமே தொங்குறாங்க மேல. அப்ப ரெண்டு பேரையும் காப்பாத்த ஆள் வேணுமா இல்லையா? அப்பதான் பாக்குறாங்க அந்த வழி இன்னொருத்த வர்றான் குதிரையை கொண்டுக்கிட்டு. அப்ப இவங்க சொல்றாங்க, எங்களை காப்பாத்தி விட்டுருங்க, உங்களுக்கு நாங்க பணம் தர்றோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவனுக்கு ஒரு ஆசை பாருங்க, சரி பணம் கிடைக்குது அப்படின்னு அவனும் வந்து நின்றேன். காலை பிடிக்க சமயத்துல இந்த என்ன குதிரையாகப்பட்டது இதுவும் போயிடுச்சு. அப்போ 3 பேருமே தொங்குறாங்க. இந்த வவா வீட்டுக்கு விருந்தாளி போனா, நீயும் தொங்கு நானும் தொங்குங்க கதையா, 3 பேரும் தொங்குறாங்க கீழே வெள்ளம். இப்ப 3 பேரையும் காப்பாத்துறவங்க எப்படி காப்பாத்துறது? அப்ப கீழே உள்ளவ என்ன சொல்றாங்க, காலை பிடிச்சி தொங்குறானா இல்லையா? கீழே உள்ளவ 2 பேரும், அண்ணே அண்ணே இந்த மட்டையை மட்டும் நீங்க விட்டுறாம புடிச்சுக்கோங்க, நாங்க ரெண்டு பேரும் 10,000 உங்களுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு இந்த குதிரைக்காரன் யானைக்காரன் இவங்க சொல்றாங்க. அவனுக்கு ஆசை, ஏற்கனவே 1,00,000 ரூபாய் பணம் அடியில் வச்சிருக்கோம், இவன் 10,000 தரேன் சொல்றேன், இவனும் 10,000 தரேன்னு சொல்றேன், அப்ப இவ்வளவு பணம் நம்மள்கிட்ட இருக்கே அப்படின்னு கணக்கு போடுற, மனக்கணக்கு போடுறாங்க. முடியல. அப்ப என்ன பண்ற, பட்டுன்னு
விரல விட்டு என்ன ஆரம்பிச்சுட்டேன் 10-20 அப்ப விரல விட்டு என்ன ஆரம்பிச்சது என்னாச்சு இவங்க மூணு பேருமே என்ன நாங்க நடு ஆத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு மனிதருக்கு ஆசை இருக்கலாம் ஆசை இருந்தாத்தான் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைய முடியும் நம்ம எல்லாமே நம்ம அசியமிச்சு வச்சுக்க முடியும் இது நிரந்தரமான நியாயமான ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அவசியம் இந்த பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு இருந்தது பேராசை 1 லட்ச ரூபா கொடுத்த சாமிக்கு 5 ரூபாய்க்கு தேங்காய் உடைக்க மனசு வரல எப்படி பார்த்தீங்களா இப்படி எல்லாம் தான் இருக்காங்க நம்ம எப்படி வாழமோ அப்படி வாழ்ந்துக்கணும் சரியா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவரை நான் மறக்க கூடாது ஒரு நொடி கூட சரியா எப்படி தெரியுமா Oh,
வேண்டும் கூப்பிட்டே இருக்க அம்மா அம்மா விஷயம் இல்லாம என் தோழி கூப்பிடவே மாட்டா. எங்க அப்பா சொல்லிருக்காரு நாட்டுக்கு போய் கல்லுக்கத்தமா காவல பாருங்க அப்படின்னு. எங்க அப்பா ஒரு பெரிய கடமை எங்கள்கிட்ட வச்சிருக்காரு. அப்படியா? வயசா அப்பா அம்மா கூட வயசாயிச்சு வச்சிருங்க. சரி, அந்த கடமையை நம்மளாவே எடுத்து நாமளே செய்ய ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பா. அதனாலதான் நானே எங்க அப்பா சொல்லிட்டு அப்பா நானே போய் காத்துக்கு காவல் பார்த்து உங்க கத்துல போய் நாங்க கொண்டுட்டு வந்துடுறோம், நீங்க அமைதிய வீட்டிலே இருங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு நாங்க எல்லாம் வந்துட்டோம். நாங்க எல்லாருமே காட்டுக்கு போகணும். அதுக்கு முன்பதாக ஹலோ.